Hi, this is Suresh from Coimbatore, Kovil, and உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகைன் ஒரு குட் நியூஸ் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், நாட் ஓன்லி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பொருந்தும். இது ஒரு நல்ல குட் நியூஸ் அகைன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தப்பட்ட நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம். அதுல வந்து ஏற்கனவே யூஜிசி கைட்லைன்ஸ் அண்ட் ஏஐசிடியோட நாம்ஸ் படி வந்து அந்த மார்க்ஸ் எப்படி போட போறாங்க, 50-50 அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், 35 மார்க் கிடைக்கும், மினிமம் வந்தா 35 கிடைக்கும், அந்த 15 மார்க்ஸ் வேணுங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி இன்னொரு ஒரு அகைன் ஒரு நல்ல குட் நியூஸ் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டிவா வந்திருக்கு. ஸோ நான் அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கும்போது பேசும்போது கூட கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டோட தான் உங்களுக்கு வரும், இந்த ஃபெயிலியருங்கிறது ஆல்மோஸ்ட் இருக்காது, ஃபெயிலியர் ரிஸ்க் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை தான் இன்னைக்கு ஊர்ஜனப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி மார்க் அலாட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் நல்லா டிஸ்கஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்திருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் மார்க்ஸை பொறுத்த அளவில் இந்த வருஷம் நீங்கள் இப்போ எழுதுனதுக்கான இன்டர்னல் மார்க்ஸில் மேக்ஸிமம் 70% எடுத்துக்க சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஸோ 70% இன்டர்னல் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பாஸ் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ப்ரீவியஸ் செமஸ்டர்ல இருக்கிறத ஜஸ்ட் 30% எடுத்தா போதும், அங்கே 30% இங்கே வந்து 70% அப்படிங்கிறத எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 70+30 100% அப்படிங்கிற மாதிரி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பாஸ் தான் வந்து அதிகபட்சம் வரும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த செமஸ்டர் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாருமே எல்லா பேப்பரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி மினிமம் அதாவது மினிமம் மார்க் இதெல்லாம் செஞ்சும் கூட உனக்கு மார்க் பத்தலாம் கூட அவங்களும் பாஸ் மினிமம் பாஸ் போட்டு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் போட்டு பாஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நோ ஃபெயிலியர் அப்படிங்கறது வந்து கரெக்டாக கிளியரா தெரியுது. அது எதுக்கு அப்படின்னா கரண்ட் செமஸ்டர்ல சரி எப்படி சார் மார்க் போட போறாங்கன்னா, மூணு விதமா மார்க் வந்து அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஏதாவது லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருந்ததுனாலோ இல்ல அந்த அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல கோர் சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த கோருக்கும் லாங்குவேஜுக்கும் 30-70 அப்படிங்கிற கான்செப்ட்ல மார்க் போட சொல்லிட்டாங்க. நீங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்டிவ் பேப்பர்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க, அந்த எலக்டிவ் பேப்பருக்கு 100% ஆஃப் மார்க்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த இன்டர்னல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸ் கிடைச்சிடும். அப்புறம் லெபார்டரி பாயிண்ட் ஆஃப் நிறைய லேப் கோர்சஸ்லாம் இருக்கும், லேப் எல்லாம் என்ன சார் பண்றது, நிறைய எங்களை கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் மார்க், இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த ரெக்கார்ட் மார்க் என்ன பண்ணிருக்கலாம் அதையும் போட்டு அதை பேஸ் பண்ணி மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு மினிமம் மார்க் தான் வருது ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ஸ்னா மினிமம் போட்டால் என்ன போட்டால் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகணும் அந்த மார்க்கை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வெரி கிளியர் கிளாரிட்டி தெரியுது, நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் ஆகணும் வருது. இது யாருக்கு பொருந்தும் அகைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் செமஸ்டர்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங்ல, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் மற்ற எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அகைன் ஒரு வெரி குட் ஹாப்பி நியூஸ்ங்க, உங்களுடைய டவுட் எல்லாத்துக்குமே பக்காவாக கிளியர் ஆயிருக்கும். ஆனால் அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் ரெகுலேஷன் மாதிரி நிறைய அரியர் வச்சிருக்கோம், எல்லாருமே கம்பல்சரியாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். இப்போ உங்களுக்கே ஏதாவது அரியர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் இருந்தால் கூட நீங்களும் எழுதி தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது குட் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சுரேஷ், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் உங்களுடன் என்றும் அன்புடன்.